ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? நான் உங்கள் ஜெரார்ட். வெல்கம் டு ஜெரார்ட் நைட்ஸ் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மார்வல் யூனிவர்ஸில் வந்து இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து ப்ளே பண்ணியிருக்கோம் நம்ம மார்வல் யூனிவர்ஸில். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன் தான் வந்து மொத்த மார்வல் யூனிவர்ஸே உள்ளலாம் ரன் பண்ணிச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லக்கூடிய இன்ஃபினிட்டி ஸ்டோனில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சோல் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து மிஸ்டீரியஸான ஒரு ஸ்டோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோட பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிளியராக நம்மகிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் இதோட ஆரிஜின் வந்து எங்கேருந்து இந்த சோல் ஸ்டோன் வந்தது, ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக கிளியராக நம்ம மார்வல் யூனிவர்ஸில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து வார்மீர்ன்ற ஒரு பிளானெட்டில் பார்த்தீங்கன்னா சோல் ஸ்டோன் வந்து இருக்கும். ஸோ அந்த சோல் ஸ்டோன் அடையணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக நேசிக்கிற ஒரு பர்சனாக அது அந்த சோல் ஸ்டோனுக்காக வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சோல் ஸ்டோன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து மார்வல் யூனிவர்ஸில் நம்ம கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய சோல் ஸ்டோன் வந்து பார்த்தோன்னா நம்ம காமிக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு, ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சோல் ஸ்டோனோட ஆரிஜின் என்ன, ஸோ ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் எங்கே கொடுத்துருக்கு, முக்கியமாக என்ன பண்ணியிருக்கு நம்ம காமிக்ஸில், யார் யார் கைகளுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோல் ஸ்டோனோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபஸ்ட்டாக அப்பியர் ஆகுதுன்னா நம்ம மார்வலோட ப்ரீமியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காமிக்ஸ் இருக்குது. வருஷம் வருஷம் வந்து இந்த காமிக்ஸை மார்வல் ப்ரீமியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மார்வல் பிரீமியர்ஸோட ஃபஸ்ட் இஷ்யூவில் தான் இந்த சோல் ஸ்டோன் வந்து ஃபஸ்ட் வந்து அம்பையர் ஆகுது. இது வந்து வந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1972. ஸோ ஒரு சின்ன அமேசிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் ஃபஸ்ட்டு அறிமுகம் செய்யும் போது இன்ஃபினிட்டி ஜெம்ஸ் அப்படின்ற நேமில் தான் வந்து அறிமுகம் செஞ்சாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம சோல் ஸ்டோனை வந்து சோல் ஜெம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ சின்ன ஒரு சின்ன ஒரு அமேசிங் ஃபேக்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் அந்த ஜெம் அப்படின்ற நேம் வந்து ஸ்டோன் அப்படின்ற நேமாக ரிப்ளேஸ் செய்யப்பட்டது. ஸோ இப்படி சொல்லக்கூடிய நம்ம சோல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதோட பவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம சோலை வந்து ஒரு பாடியிலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சோல் ஸ்டோனுக்கு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டெட் சோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இறந்த ஆன்மாக்களை வந்து இதால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்டர் லிவிங்ஸை வந்து இதால் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது போக இல்லாமல் இந்த சோல் வேர்ல்டு இந்த சோல் ஸ்டோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரியலமே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறந்த ஆன்மாக்களெல்லாம் ட்ராப் பண்ணுற ஒரு இடம். ஸோ ஒரு ஆன்மா வந்து ஒரு பாடியிலேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஆன்மா வந்து அந்த சோல் ஜெம்க்குள்ளே அந்த சோல் வேர்ல்டுக்குள்ளே நம்ம ட்ராப் பண்ணி வைக்க முடியும். ஸோ அது போக இல்லாமல் இதால் ஐடியாலிக் பேக்கெட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா என்டையர் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த லைஃப் அந்த சோல்ஸையும் வந்து லைஃப் பீயிங் சோல்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இதால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாரோட சோல்ஸுமே வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே வந்து சோல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, உங்களுக்கு கீழே ஒரு ஸ்லேவாக ஒரு அடிமையாக வந்து வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சோல் ஸ்டோன் வந்து பண்ண முடியும். ரொம்ப ஓவர் பவர்டான ஒரு ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸே எல்லாம் பவர் தான், பட் அதில் வந்து இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு நான் பார்த்த வரைக்கும். பிகாஸ் ஒரு ஸ்டோனை வச்சு மொத்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த சோலையும் வந்து பிடிச்சி எடுக்க முடியும், மொத்த சோலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னா யோசிச்சு பாருங்கள் இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசர்ஸ் வந்து யாராவது நம்ம சோல் ஸ்டோனை வந்து யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல் ஸ்டோனை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா நம்ம ஆடம் வார்லாக் தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த 66வது இஷ்யூவில் தான் இவர் ஃபஸ்ட்டு வந்து அப்பேர் ஆகிறாரு. இது வந்து October 1967 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம் அப்படின்ற நேமில் வந்து நம்ம ஆடம் வார்லாக் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரியேஷன் ஹியூமன் தான் இவர். ஸோ இவர் வந்து காஸ்மிக் பீயிங்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவருக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ஷன் இருக்காது தான் மேகஸ் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து தனி ஸ்டோரி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோல் ஸ்டோன் வந்து அவரோட நெத்தியில் வந்து வச்சுருப்பாரு, லைக் நம்ம விஷன் எப்படி வந்து நம்ம மைண்ட் ஸ்டோன் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆடம் வார்லாக் சோல் ஸ்டோனை ஒரு தலையில் வச்சிருப்பாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இந்த சோல் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட நம்ம தானஸ் கூடலாம் ஃபைட் பண்ணியிருக்காரு அந்த சோல் ஸ்டோனை வச்சு, நம்ம தோர் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு, நம்ம மிட்கார்ட் சர்பன்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பெரிய காடு கூட ஃபைட் பண்ணியிருக்காரு, அப்புறம் நம்ம அவெஞ்சர்ஸ் கூடலாம் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடம் வார்லாக் வந்து இந்த சோல் ஸ்டோனை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு காஸ்மிக் பீயிங் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கிராண்டினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொருத்தர் யூஸ் பண்ணிக்காரு. அப்புறம் இன்பிட்டிவினர்னு சொல்லக்கூடிய இன்னொரு காஸ்மிக். அப்புறம் நம்ம தேனோஸு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், தேனோஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் நெபுலா, மேகஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அல்ட்ரான், ஹேங்க் பீம்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம லோக்கி கூட யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு, ப்ரூஸ் பேனர் கூட இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சோல் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க.
முக்கியமாக பார்த்தோன்னா இந்த சோல் ஸ்டோன் வந்து ஆரம்பித்த இடம் அப்படின்னு பார்த்தா நம்ம யூனிவர்ஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு நடந்தது, அதுதான் பிக் பேங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிக் பேங்குக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் மொத்தமாக இருக்கிற பவர்ஸ் எல்லாமே தனித்தனி சிங்குலாரிட்டிஸாக வந்து பிரித்து எடுக்கப்படுது. ஸோ அந்த சிங்குலாரிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்போ இருந்தக்கூடிய பவர்ஃபுல் காஸ்மிக் பீயிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம டெத் ஆகட்டும், ஆம்னிபியன், அப்புறம் எட்டர்னிட்டி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் காஸ்மிக் பீயிங்ஸ் அந்த டைமில். ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டிஸ் பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஸ்டோன் ஃபார்முக்கு கொண்டு வராங்க. அதாவது ஒரு ரா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பவராக வந்து இது பண்ணுறாங்க, கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஸ்டோன் ஃபார்முக்கு வந்து மாற்றம் செய்யப்படுது. ஸோ இப்படி மாற்றம் செய்யப்படுற அந்த ஸ்டோன் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன். ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த சோல் ஸ்டோன். ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஸ்டோனையும் ஒவ்வொரு இடங்களில் வந்து வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நிறைய காஸ்மிக் பீயிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஸ்லாம் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சில பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் இந்த ஸ்டோனோட பவர் தாங்க முடியாமல் அழிஞ்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காமிக்ஸில் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் காமிக்ஸில் வந்து ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸான ஸ்டோனாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோனாக இது ப்ளே பண்ணிகிட்ருக்கு. லைக் இதோட பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆரிஜின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடம் மாடலாக கூட இது அதிகமாக இந்த ஸ்டோன் வந்து இதுவாகும், மேட்ச் ஆகும். ஸோ அவர் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஸ்டோனுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரியாலிட்டி இருக்குது, அதாவது ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னபடி இறந்தவங்களாம் ட்ராப் பண்ணுற ஒரு உலகம் இருக்குது. நம்ம ஆடம் மாடலாக கூட ஒரு தடவை அந்த உலகத்தில் ட்ராப் ஆகிடுவார். ஸோ அப்படி ட்ராப் ஆகிற நம்ம ஆடம் மாடலாக பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு, அந்த சோல் வேர்ல்டு வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சோல் ஸ்டோனை சுற்றி நடந்திருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து தேடின வரைக்கும் எனக்கு சோல் ஸ்டோனை பற்றி காமிக்ஸில் கிடைச்ச டேட்டாஸ்லாம். ஸோ இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் கொடுத்து இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். ஸோ டேக் கேர், பாய்.